ஸ்டாலின் ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணிருக்காரு அது பத்தி ஒரு நியூஸ் முதல்ல கேட்கலாம். Stalin explains why Rahul is his PM choice. As his proposal for making AICC President Rahul Gandhi as the opposition's prime ministerial candidate has triggered a debate, DMK President M.K. Stalin on Monday said the young leader's hands should be strengthened to release the country from the clutches of communalism and to uphold democracy. I proposed his name as a way to coordinate and strengthen the democratic forces to defeat fascism, he said in a letter to DMK Qatar, Udin Bere Pakukudi Tom. Mr. Stalin said friendly parties that were keen on defeating the communal forces would understand his intention. In the present circumstances, my proposal would have created a debate among the friendly parties. In democracy, debates alone will pave way for a proper outcome, he said, adding the current debate would bring India out of the darkness of the Narendra Modi regime. Stalin explains. Stalin vivarikkarar. Why Rahul is his PM choice? ஏன் ராகுல் அப்படிங்கிற ராகுல் காந்தி அவருடைய பிஎம் சாய்ஸாக இருக்காரு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆஸ் இஸ் ப்ரொப்போசல் ஃபார் மேக்கிங் ஏஐசிசி ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட் ராகுல் காந்தி. ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னா கருணாநிதியினுடைய சிலை திறப்பு அப்போது ராகுல் காந்தி தான் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆஸ் இஸ் ப்ரொப்போசல் ஃபார் மேக்கிங் ஏஐசிசி பிரசிடென்ட் ராகுல் காந்தி ஆஸ் த opposition's prime ministerial candidate has triggered a debateனா விவாதத்தை தூண்டி இருக்கு. has triggered தூண்டி இருக்கிறது எதை ஒரு விவாதத்தை தூண்டி இருக்கு. DMK President M.K. Stalin on Monday said திங்கட்கிழமை சொல்லியிருக்காரு the young leaders hands அதாவது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி யங் அப்படின்னு சொல்கிறாரு அந்த தலைவனுடைய கைகள் ஷுட் பி ஸ்ட்ரென்தன்ட் அவருடைய கைகள் பலப்படுத்தப்படணும் டு ரிலீஸ் த கண்ட்ரி இந்த நாட்டை விடுவிப்பதற்கு நம்ம வந்து பலப்படுத்தணும். எங்கேருந்து விடுவிக்கணுமா? ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் கம்யூனலிசம். கம்யூனலிசம் அப்படின்னா மதவாதம், கிளச்சஸ்னால் பிடியிலிருந்து மதவாதிகளினுடைய பிடியிலிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம அவருடைய கைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அண்ட் டு அப்ஹோல்ட் டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா மக்களாட்சி, மக்களாட்சியை நிலை நிறுத்தணும். அப்ஹோல்ட் அப்படின்னா நிலை நிறுத்துறதுக்கு நம்ம இதை பண்ணணும். ஐ ப்ரொப்போஸ் இஸ் நேம் நான் அவருடைய நேமை பரிந்துரை செஞ்சேன் ஆஸ் எ வே டு கோஆர்டினேட் அண்ட் ஸ்ட்ரென்தன் த டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ். மக்களாட்சியினுடைய சக்தியை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் பலப்படுத்துறதுக்காகவும் நான் அப்படி சொன்னேன். எதுக்கு? டு டிஃபீட் ஃபேசிசம். ஃபேசிசம் அப்படின்னா பாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதை வந்து தோற்கடிக்கிறதுக்காக ஹீ செட் இன் எ லெட்டர் டு டிஎம்கே கேடர். அவர் ஒரு லெட்டர் வந்து தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறாரு. அதாவது உடன்பிறப்பு கடிதம். முரசொலின்ற பத்திரிக்கை டிஎம்கேவனுடைய தினசரி நாளிதழாக வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க உடன்பிறப்புக்கு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் இவர் இந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பேராவையும் நீங்களே படிங்க. ஓகே. என்னுடைய மகன் ஆப்பிள் வாங்கி வர சொன்னான். மை சன் ஆஸ்க்டு மீ பையன் கேட்டான் டு பை ஆப்பிள். வாங்கி வர அப்படின்னு சொன்னால் வாங்கிறதுக்கு பை, வர சொல்கிறதுக்கு என்னன்னு தேவையில்லை. டு பை ஆப்பிள்னாவே என்ன அர்த்தம்னா வாங்கிட்டு வர்றதா தான் அர்த்தம். வெறும் 2ஆம் வகுப்பு மட்டுமே படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் பல சாதனைகளை படைத்திருக்கிறார். இதை இன்னைக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க. Stalin explains why Rahul is his PM choice. As his proposal for making AICC President Rahul Gandhi as the opposition's prime ministerial candidate has triggered a debate. DMK President M.K. Stalin on Monday said the young leader's hands should be strengthened to release the country from the clutches of communalism and to uphold democracy. I proposed his name as a way to coordinate and strengthen the democratic forces to defeat fascism, he said in a letter to DMK Qatar, Udin Bere Pakukudi Tom. Mr. Stalin said friendly parties that were keen on defeating the communal forces would understand his intention. In the present circumstances, my proposal would have created a debate among the friendly parties. In democracy, debates alone will pave way for a proper outcome, he said, adding the current debate would bring India out of the darkness of the Narendra Modi regime. மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இங்கிலீஷை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு 2 கோர்ஸ் வந்து நாங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த 2 லிங்க்கும் கொடுத்துருக்கோம். நீங்கள் படித்து நல்லபடியாக முன்னுக்கு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.